நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல் செயல் ஸ்லோகம் இந்த வரிசையில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? பிறர்க்கு சொல்வது என்கிற போதே சிக்கலோடு ஒன்று அங்கே சேர்ந்து விடுகிறது. என்ன என்கிறீர்களா? வழக்கமாக நம்மில் பலர் அடுத்தவர்களுக்கு சொல்வது என்றால் உடனடியாக ஏதாவது அறிவுரை சொல்ல தொடங்கிவிடுகிறோம். அந்த அறிவுரை சொல்வதை பற்றித்தான் இப்போது நம்முடைய சிந்தனை. அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வது, பல நேரத்தில் அந்த அறிவுரை சொல்வது தவறில்லை, ஆனால் சொல்லப்படுகிற விதத்தில் குழப்பம் வந்துவிடுகிறது. யாரோ ஒருவருக்கு ஒரு அறிவுரை தேவை என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அப்படி சொல்லும்போது நம்முடைய தொனி என்ன ஆகிவிடும் தெரியுமா? ஏதோ நாம் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் போலவும் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதது போலவும் எங்கேயோ மேலே ஏறி நின்று கொண்டு அவர்களை அப்படி தாழ பார்த்து சொல்லுவோம். உண்மையில் மேலே ஏறி நிற்கவில்லை, நாட் ஃபிசிக்கலி. ஆனால் சொல்கிற அந்த தோரணை, அந்த தொனியிலேயே ஏதோ 60 அடி மேலே நாம் நிற்பது போலவும் அவர்கள் 100 அடி கீழே நிற்பது போலவும் ஒரு மாயத்தோற்றம் உருவாகிவிடும். நாம் சொல்லுகிற விஷயம் அவர்களுக்கு வேண்டியதுதான் என்றாலும், நாம் சொல்லுகிற விஷயம் பொருத்தமானதுதான் என்றாலும், இந்த தொனியிலேயே தோரணையிலேயே அது வேண்டாதது என்கிற ஓர் எண்ணம் உருவாகிவிடும். அறிவுரை சொல்லும்போது அதை அன்புரையாக, அவ்வளவென்ன ஆலோசனையாக சொன்னால் அது கூடுதலாக ஏற்கும். கொடுக்கிற உணவை தாய் குழந்தைக்கு ஊட்டும்போது அன்போடு கதை சொல்லி ஊட்டுவதைப் போல, அறிவுரையை ஊட்டும்போது அன்போடு ஆலோசனையாக ஊட்டினால் அது கூடுதலாக ஏற்கும். ஏன் தெரியுமா? யார் தவறு செய்யவில்லை, யார் முற்ற முழுதும் சரியாக இருக்கிறார்கள்? எனவே சொல்லுவதை ஆலோசனையாக சொன்னால், எனக்கு இப்படி தோன்றுகிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் அது எளிதாக இருக்கும். அது மாத்திரமில்லை, நாம் சொல்லிவிடுகிறோம் இங்கே இருந்து, ஆனால் அங்கே என்ன சூழல் என்று நமக்கு தெரியாது. நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மேஜையிலே கையை வைத்து கொண்டு உங்களை பார்த்து பேசுவது சுலபம், ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து கொண்டு அதை கேட்கும்போது அங்கே என்ன சூழல் என்று இங்கே புலப்படவே புலப்படாது. அதே போலத்தான் நாம் அவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று நமக்கு முழுமையாக புலப்படாது. எனவே வேகமாக சொல்லிவிடுவோம். இனிமேல் அப்படி வேகமாக சொல்லாமல் மென்மையாக, மெதுவாக, நாம் அந்த இடத்தில் இருந்தால் என்ன நினைப்போம் என்கிற சிந்தனையோடு சொல்லுவோம் என்றால், அந்த அறிவுரை சொல் அறவுரை சொல்லாகவும் மாறிக்கொள்ளும். சரி, அறிவுரை சொல்லும்போது எந்த வகையான செயலை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதனோடு தொடர்புபடுத்தியே பார்ப்போம். ஒரு பழைய கதை. சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையிலே நடந்த ஓர் உரையாடல். அந்த கதையை கொஞ்சம் நினைவுபடுத்தி கொண்டால் இதற்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும். திருக்கயிலாயத்திற்கு வந்த பிரம்மாவை சில வினாக்கள் எழுப்பி துளைத்தெடுத்தார் முருகக்கடவுள். பிரம்மாவுக்கு விடை சொல்ல தெரியவில்லை. ஓங்கார பிரணவத்திற்கு என்ன பொருள் என்று கேட்டபோது, நான் தான் அந்த பொருள் என்று மதர்ப்போடு விடை சொன்னார் பிரம்மா. பிரம்மாவை சிறையில் அடைத்து விட்டார் கந்தக்கடவுள். சிவபெருமானிடத்தில் போய் தேவர்களெல்லாம் முறையிட்டார்கள், படைப்பு தொழில் நின்றுவிட்டது, பிரம்மா வெளியில் வர வேண்டும்.
சிவபெருமான் வேக வேகமாக முருகப்பெருமான் இருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். என்ன இருந்தாலும் கந்தக்கடவுள் குழந்தைதானே. தந்தையார் புறப்பட்டு போகிறார். அந்த குழந்தை எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது? அந்த குழந்தையினிடத்தில் தந்தையார் சொன்னார், என்ன செய்து விட்டாய்? பிரம்மாவை சிறையில் அடைத்து விட்டாயாமே, என்ன காரணம்? ஆமாம், பிரம்மாவிற்கு பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லை, எனவே அடைத்து விட்டேன். இதை கேட்டவுடன் சிவபெருமான் அகமகிழ்ந்து போகவில்லை. ஆஹா, நம்முடைய குழந்தையாயிற்றே, பிரம்மாவையே சிறையில் போட்டு விட்டதே என்று அதற்காக மகிழ்ச்சி அடையவில்லை. மாறாக கந்தக்கடவுளை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார். பிரணவப் பொருள் உனக்கு தெரியுமா என்றார். இதற்கு பின்னே நடந்தது நமக்கு தெரியும். முருகப்பெருமான் தனக்கு தெரியும் என்று சொல்ல அதை கைகட்டி வாய்பொத்தி சீடனாக அமர்ந்து சிவபெருமானே கேட்டார் என்கிற அந்த கதை நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்தில் நிறுத்தி பார்க்கலாம். தந்தையார் என்ன கேள்வி கேட்டார்? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான். ஒருவருக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்னரோ அல்லது அவர் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு முன்னரோ அதற்கான தகுதி நமக்கிருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்வது சுலபம், உனக்கு இது தெரியவில்லை என்று குத்திக்காட்டுவது சுலபம். ஆனால் அப்படி குத்திக்காட்டுவதற்கு முன்னர் நமக்கது தெரியுமா, முழுமையாக தெரியுமா என்று உணர்ந்து கொள்வது அவசியம். அதைத்தான் அங்கே சிவபெருமான் சொன்னார். உனக்கு தெரியுமென்றால் அவரை சிறையில் போடலாம். பல நேரத்தில் வினா எழுப்பி விடுவோம், விடை நமக்கு தெரியாது, அடுத்தவர்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அறிவுரை சொல்வதும் அப்படித்தான். அடுத்தவர்களுக்கு சொல்வது சுலபம், ஆனால் சொல்லுவதற்கு முன்னர் அந்த அறிவுரையை சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்தில் ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தை எப்போதும் இனிப்பு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் புகார். பரமஹம்சர் அந்த குழந்தைக்கு எதுவுமே சொல்லவில்லை, போய்விட்டு வாருங்கள் என்றார் பெற்றோர்களிடத்தில். அடுத்த வாரம் வாருங்கள், அடுத்த வாரம் வாருங்கள், இப்படியே 3-4 முறையாயிற்று. 5 வாரங்களுக்கு பின்னர் அந்த குழந்தைக்கு அறிவுரை சொன்னார், அதிகமாக இனிப்பு சாப்பிடாதே. பெற்றோர்கள் கேட்டார்கள், இதை அப்போதே சொல்லியிருக்கலாமே. பரமஹம்சர் சொன்னார், நீங்கள் முதலில் அழைத்து கொண்டு வந்தபோது நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருந்தேன், என்னை கட்டுப்படுத்தி கொண்ட பின்னர் தான் இந்த குழந்தைக்கு என்னால் அறிவுரை சொல்ல முடிந்தது. அதுதான் உண்மை. சொல்வதற்கு முன்னர் அதற்கான தகுதி நமக்கிருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, எந்த பாடலை இப்போது பார்க்கலாம்? அவ்வை பாட்டி நிறைய பாடல்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறாள். அதிலே இருந்து சில வரிகளை பார்க்கலாமே. வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகா, இருந்து ஏங்கி இருந்து ஏங்கி நெஞ்சில் கொண்டு நெடுந்தூரம் தான் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் என்றாள். என்ன இது? வருந்தி அழைக்கினும் வாராது வாரா, நமக்கு வரவேண்டாம் என்பது எவ்வளவுதான் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாலும் வராது. பொருந்துவன போமின் என்றால் போகா, நமக்கு என்று விதிக்கப்பட்டது, நமக்கு வரவேண்டிய சூழல் அல்லது நமக்கு வந்திருக்கக்கூடிய சூழல், நமக்கு வந்திருக்கக்கூடிய துன்பம், நம்முடைய ஊழால் வந்தது, நம்முடைய செயலால் வந்தது, எதுவாக இருந்தாலும் வந்துவிட்டாயே எனக்கு நீ வேண்டாம் போ, எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் போ என்றால் போகாது. எனக்கு வராதது கூப்பிட்டாலும் வராது, எனக்கு வந்தது விரட்டினாலும் போகாது. ஆனால் என்ன செய்கிறோம்? இருந்து ஏங்கி நெஞ்சத்தில் நினைந்து நெடுந்தூரம் அதையே சிந்தித்து, வாழ்க்கையெல்லாம் அதையே சிந்தித்து, ஐயோ எனக்கு வந்துவிட்டதே வந்துவிட்டதே என்று சிந்தித்து கடைசியில் மாண்டு போகிறோம், துஞ்சுவதே மாந்தர் தொழில். இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்க்கையில் இருக்கும். நினைத்தால் ஒன்றை போகடித்து விட முடியாது, நினைத்தால் ஒன்றை பெற்றுவிட முடியாது. நமக்கு எது வர வேண்டுமோ அது வரும்,
நமக்கு எது வர வேண்டாமோ அது வராது. எனவே இரண்டையும் சமமாக பாவிப்பதுதான் சரி என்றாள் அவ்வை பாட்டி. அவள் சொன்னது சரிதானே, அதை கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா?